வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளுடைய பட்ஜெட் குடும்பம். இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் நாங்கள் சமீபத்தில் போயிட்டு வந்த ஸ்ரீ லலிதாம்பிகை கோவிலை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூர் மாவட்டத்தில் பேரளம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த ஊரோட பேர் பார்த்திங்கன்னா திருமெய்யாச்சூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலில் லலிதா சகஸ்கர நாமம் உருவான கோவில். இந்த கோவிலில் நிறைய விசேஷங்களான விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த வீடியோவை முழுக்க பாருங்க. இந்த வீடியோவில் நான் எல்லா தகவல்களையும் உங்களுக்காக சொல்கிறேன். இந்த லலிதாம்பிகை கோவில் பார்த்திங்கன்னா எல்லா சக்தி பீடங்களுக்கும் முதல் பீடமாக விளங்கக்கூடியது, ஆதிபராசக்தி தோன்றிய முதல் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமை மிக்க கோவில். இந்த கோவிலுக்கு நம்ம வந்தோம்னா நம்மளுடைய எல்லா தோஷங்களும் நீங்கிறதா இந்த தலத்தில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் நீங்கி நமக்கு எல்லா வித ஐஸ்வர்யமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வேண்டிக்கிற விஷயங்கள் மட்டும் இல்லாமல் லலிதாம்பிகை தாயாரை நேரில் வந்து நம்மக்கிட்ட என்ன வேணும் அப்படின்றத கேட்டு வாங்கக்கூடியதா ஒரு அற்புத ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. லலிதாம்பிகை தாயார் தன்னுடைய பக்தி அவங்களுடைய கனவுல போயிட்டு, என் காலுக்கு கொலுசு இல்லை, என்கிட்ட எல்லா நகையும் இருக்குது, ஆனாலும் காலுக்கு மட்டும் கொலுசு இல்லை, அதை நீ எனக்கு தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்டதும் பார்த்தீங்கன்னா அந்த பக்தி வந்து திருமையாச்சூர் லலிதாம்பிகை கோவிலுக்கு வந்து இந்த கொலுசை வந்து அம்பாளுக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது அர்ச்சகர் வந்து கொலுசு போடுறதுக்கான இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கனவுல எனக்கு வந்து எல்லா நகையும் இருக்குது, அம்பிகை காலுக்கு கொலுசு மட்டும்தான் இல்லைன்னு சொல்கிறாங்க, அதனால் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய பக்தியின் காரணமாக அர்ச்சகர் வந்து சோதிச்சு பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அபிஷேகத்துடைய பொருட்கள்லாம் போய் அடைச்சிருக்கிற ஒரு இடத்துலேருந்து எடுக்கும்போது அம்பாளுடைய காலுக்கு வந்து கொலுசு போடுறதுக்கான இடம் இருக்கிறத அந்த அர்ச்சகர் தெரிஞ்சுக்கிறார். அதுக்கப்புறம் இந்த அம்மா கிட்டேருந்து வாங்கின கொலுசை வந்து தாயாருக்கு அணிவிக்கிறாங்க. இந்த கோவிலில் வந்து மேகநாத சுவாமிகள் அதுக்கப்புறம் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுறாங்க. அர்ச்சனைக்கு உரிய பொருளை வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கோவிலில் இந்த வளையலை வந்து நம்ம அம்பாளுக்கு கொடுத்தோம்னா அவங்க பதிலுக்கு ஒரு வளையல் மாலையை நமக்கு தராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இன்னும் நிறைய விசேஷங்கள்லாம் இருக்குது. இப்போ அதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இந்த கோவிலில் தான் வந்து லலிதா சகஸ்கர நாமம் உருவானதாக சொல்கிறாங்க. இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா அகத்திய மாமுனிவருக்கு ஸ்ரீ ஹயகிரிவர் வந்து லலிதா சகஸ்கர நாமத்தை உபதேசிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே அகத்தியர் ஒரு பௌர்ணமி நாளில் லலிதா சகஸ்கர நாமத்தை அம்பாளுக்கு அர்ச்சனையாக செஞ்சுருக்கார். அது மட்டும் இல்லாமல் அகத்தியர் வந்து ஸ்ரீ லலிதா நவரத்ன மாலை அப்படின்ற ஒரு அழகான தமிழில் ஒரு பாமாலையை ஏற்றியிருக்காரு. இந்த கோவிலில் இன்னும் நிறைய விசேஷங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய லலிதாம்பிகை தாயாருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாசி மாத அஷ்டமி நவமி நாள், அதாவது இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு விசேஷத்தை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ யாராவது லலிதாம்பிகை கோவிலுக்கு போகிறீங்கன்னா இந்த அஷ்டமி நவமியில் போனீங்கன்னா இந்த சிறப்பான ஒரு விசேஷத்தில் கலந்துக்கலாம். இங்கே வந்து இந்த மாசி அஷ்டமி நவமி நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஹோமம்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே மகா நெய்வேதிய வழிபாடு ஒன்று நடக்குது. இந்த நெய்வேதிய வழிபாடில் பார்த்தீங்கன்னா லட்சார்ச்சனை அப்போ 10 காலத்துக்கு 10 விதமான பிரசாதங்களை வந்து ஒவ்வொன்றும் 10-10 கிலோ அளவுக்கு 100 கிலோ பிரசாதத்தை நெய்வேத்தியமாக செய்கிறாங்க. உச்ச காலத்தில் வந்து விசேஷமாக வந்து பிரண்டை சாதத்தை 10 கிலோ நெய்வேத்தியம் செய்கிறாங்க. இந்த பிரண்டை பிரசாதம் பார்த்தீங்கன்னா நோயால் ரொம்ப அவதிப்படுறவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய மேகநாத சுவாமிகளுக்கு படைச்சிட்டு அதை மற்றவங்களுக்கும் தானம் கொடுத்துட்டு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுடைய நோய் எவ்வளோ கொடுமையான நோயாக இருந்தாலும் அது வந்து குறையும் அப்படின்றது ஒரு ஐதீகம். இந்த அர்ச்சனை அப்போ பார்த்தீங்கன்னா 10,000 ஆவர்த்தி ஹோமம் அப்படின்னு சொல்லி ஹோமம் நடக்குது. இந்த ஹோமத்தோடைய முடிவில் வந்து மகா அபிஷேகமாக பால், பழம், பஞ்சாமிர்தம், மஞ்சள், சந்தனம், பன்னீர்லாம் வச்சு கலச அபிஷேகம் சர்வ அலங்காரத்தோட அம்பாளுக்கு நடக்குது. ரொம்ப அழகான ஒரு அலங்காரத்தில் அம்பாளை வந்து காட்சியாக வைப்பாங்க. அப்படி அம்பாள் வந்து காட்சி பண்ணும்பொழுது ஒரு அன்ன பாவாடைன்னு சொல்லிட்டு ஒரு நெய்வேத்தியம் படைக்கிறாங்க. அந்த நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா 50 கிலோ அளவுக்கு சக்கரை பொங்கல், 50 கிலோ அளவுக்கு புளியோதரை, 50 கிலோ அளவுக்கு தயிர் சாதம்னு படைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிரசம், முறுக்கு, லட்டு, வடை, பாயசம்லாம் செய்கிறாங்க. அப்படி சர்க்கரை பொங்கலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெய்க்குளம் மாதிரி உருவாக்கி அதில் வந்து அம்பாள் இருக்காங்க இல்லையா, லலிதாம்பிகை, அவங்களுடைய பிம்பம் வந்து அந்த நெய் மேலே படுற மாதிரி இந்த காட்சியை அமைக்கிறாங்க. இதை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வந்து அங்கே காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து யாராவது இந்த கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த நாளில் போனீங்கன்னா நீங்களும் இந்த தரிசனத்தை பார்க்கலாம். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இந்த போர்டு தான் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு போர்டு அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சூரியன் 7 மாத காலம் இறைவனையும் இறைவியும் யானையின் மீது வைத்து பூஜித்த காரணத்தினால் இந்த அமைப்பு யானையின் பின்தோற்றம் போல் அமைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த கோபுரத்தை தான் பார்க்குறீங்க. யானையோட பின்னாடி பக்கம் மாதிரி அந்த கோபுரம் இருக்குது. இது வந்து ரொம்ப விசேஷமானது. சூரியனுக்கு என்ன சாபம் சிவபெருமான் கொடுத்தாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த கதை என்னன்னு பார்க்கலாம். இப்போது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து பார்த்திங்கன்னா கசிப முனிவருடைய மனைவி கர்த்தரும் வினோதையும் வந்து வழிபடுறாங்க. அவங்களுக்கு வந்து தனக்கு குழந்தை இல்லை, எங்களுக்கு வந்து குழந்தை வேணும் அப்படின்னு வரம் கேட்குறாங்க. அப்படி வரம் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அவங்களுக்கு 2 முட்டையை வந்து கொடுக்குறாரு. இந்த முட்டையை நீங்கள் 1 வருஷ காலம் பூஜிங்க, உங்களுக்கு வந்து இந்த உலகத்தையே பிரகாசிக்கிற அளவுக்கு குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் அந்த முட்டைகளை பூஜிக்கிறாங்க. அப்படி பூஜிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா முதல்ல வினோதைக்கு குழந்தை பிறக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்சி, அதாவது ஒரு பறவை வந்து பிறக்குது. இதை பார்த்த உடனே என்ன கடவுளே எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் எனக்கு பறவை பிறந்திருக்கேன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து இந்த பறவை வந்து மகாவிஷ்ணுவுக்கு வாகனமாக இருப்பான், இவனுடைய பேர் கருடன், இவனுடைய பேர் வந்து உலகம் முழுக்க வந்து பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு குழந்தை பிறக்கலை, வினோதைக்கு குழந்தை பிறந்துருச்சு, நமக்கு இன்னும் குழந்தை பிறக்கலன்ட்டு அவசர அவசரமாக கர்த்தரும் என்ன பண்ணுறாங்க, அவங்க பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்த முட்டையை வந்து பிச்சிடுறாங்க. அப்படி பிக்கும் போது பார்த்தீங்கன்னா தலையிலிருந்து இடுப்பு வரைக்குமா ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய பார்த்த உடனே மறுபடியும் அவங்க கடவுள்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்திருக்கே அப்படின்னு. அப்போ மறுபடியும் சிவபெருமான் சொல்கிறாரு, இவன் வந்து உலகத்துக்கே வந்து ஒளி கொடுக்கக்கூடிய சூரியனுக்கு தேர் ஓட்டியாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. அவனுடைய பேரு அருணன் அப்படின்னும் சொல்கிறாரு. சூரியனுக்கு தேரோட்டியாக இருக்கக்கூடிய அருணனுக்கு பார்த்திங்கன்னா சிவன் மேலே தீராத பற்று அப்படின்னே சொல்லலாம். அவன் வந்து எப்படியாவது சிவனை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து அவரை பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பண்ணிகிட்டு இருக்கும்போது சூரியன்கிட்ட அனுமதி கேட்குறாரு, நான் வந்து கைலாசத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்க்கணும், எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா அருணனுடைய உடல் குறைபாடை சொல்லி அவரை வந்து கேலி செய்கிறாரு. இப்படி கேலி செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அருணன் வந்து பார்த்திங்கன்னா சிவன் மேலே இன்னும் கூடுதலாக பற்று வச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ ஒரு நாள் வந்து சிவபெருமான் அருணனுக்கு காட்சி கொடுக்குறார். அப்போ சூரியன்கிட்ட சொல்கிறாரு, என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட அருணனை நீ வந்து தடுத்து அவனை வந்து நீ கேலி செஞ்ச, அதுக்காக வந்து நீ வந்து இருளாக மாறிடு அப்படின்னு சொல்லி சூரியனுக்கு சாபம் இட்டுடுறாரு. அதனால் என்ன ஆச்சுன்னா உலகமே இருள்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ அம்பாள் வந்து சிவபெருமான் கிட்ட என்ன இப்படி சாபம் விட்டுட்டீங்க, உலகமே இயங்காது போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அருணனுடைய தவ பலத்தால் உலகம் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்கிறாரு. அப்போ சூரியன் வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து சிவன்கிட்ட முறையிடுறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பாவ விமோச்சனத்துக்காக 7 மாத காலம் வந்து இந்த திருமையாச்சூர் கோவிலில் தவம் இருக்க சொல்லி சொல்கிறாரு. அப்படி தவம் இருந்தால் உன்னுடைய நிறம் மாறும் அப்படின்னு சொல்கிறாரு. 7 மாத காலமும் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து இங்கே தவம் இருக்கிறார். அப்படி தவம் இருக்கும்போது 7 மாதம் முடிஞ்சும் அவருடைய கருமை நிறம் மாறாததுனால வருந்தி ஹே மிகுரா அப்படின்னு கத்துறாரு. அம்பாலும் சிவபெருமானும் தனியாக இருக்கிற நேரத்தில் இந்த சத்தம் அம்பாளுக்கு எரிச்சலை ஊட்டுது. அதனால் கோவமுட்டு மறுபடியும் சூரியனை சபிக்கிறதுக்காக அம்பாள் முற்படுறாங்க. உடனே சிவபெருமான் அம்பாளை தடுத்து, நான் ஏற்கனவே கொடுத்த சாபம் நீங்காததுனால தான் அவன் என்ன கூப்பிட்டான், நீ மறுபடியும் அவனுக்கு சாபம் கொடுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பரமசாந்தமாக இந்த உலகத்தில் பிரகாசமாக இருக்கிறதுக்காக தவம் இருன்னு சொல்லி அம்பாளை சாந்தப்படுத்துறாரு. இந்த மாதிரி ஒரு சிலை கோவில்லையும் இருக்குது. அதில் வந்து அம்பாளுடைய தாடையில் வந்து அவர் கை வச்சிருக்க மாதிரி ஒரு சிலை அங்கே இருக்குது. இது ரொம்ப அழகாகவும் இருக்குது. இதை நீங்கள் போனீங்கன்னா பாருங்கள். அதுக்கப்புறம் சூரியனுக்கு சாப விமோசனம் கிடைக்குது. இந்த சாப விமோசனம் கிடைத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வர சித்திரை மாதத்தில் 21-27 வரைக்கும் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மேலே சூரிய கதிர்கள் விழறதா ஒரு ஐதீகம் இருக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சூரியன் வந்து எதுக்கு சாப விமோசனம் இந்த கோவிலில் அடைஞ்சாரு அப்படின்றது. சூரியன் பூஜை செஞ்ச அந்த 7 மாத காலமும் வந்து ஒரு யானை மேலே வச்சு பூஜை பண்ணாங்க அப்படின்றதுனால இந்த கோவிலுடைய விமானம் வந்து யானையோட பின்புறம் மாதிரி தோற்றம் அளிக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த கோவிலில் இந்த மூலையிலிருந்து பார்க்கும்போது மும்மூர்த்திகளும் வந்து தெரியற மாதிரி இங்கே கோவிலில் வடிவமைச்சிருக்காங்க. இந்த கோவிலில் இன்னொரு விசேஷமான விஷயம் என்னென்னா நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தப்பவும் இங்கே ஆயில் ஹோமம், சஷ்டபூர்த்தி, அதுக்கப்புறம் சதாபிஷேகம் இதெல்லாம் வந்து நடக்குது. இதனால் வந்து நல்ல ஆரோக்கியமோட எல்லாரும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இங்கே இருக்குது. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் 5 நிலைகளோடு இருக்குது, 7 கலசத்தோடு இருக்குது. 2வது உள்ளே இருக்கிற கோபுரம் பார்த்தீங்கன்னா 3 நிலைகளோட 5 கலசத்தோடு இருக்குது.
முதல்ல இருக்கக்கூடிய கோபுரத்துக்கு அடுத்து இருக்கிறது லலிதாம்பிகை சன்னதி. இங்கே வந்து தனியாக அம்பாளுக்கு சன்னதி இருக்குது. ரெண்டாவது கோபுரத்துடைய நுழைவாயிலில் பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்காரு. அதுக்கப்புறம் மேகநாத சுவாமிகள் இருக்கிறாங்க. மற்ற சுற்றி வர இடத்துல வந்து அக்னி, யமன், இந்திரன் நிறைய சுவாமிகளுடைய லிங்கங்களும் அங்கே இருக்குது. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சிற்பக்கலை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அம்பாலும் வேற எங்கேயும் இல்லாத அளவுக்கு ரொம்ப சாந்த முகமாக இந்த கோவிலில் காட்சி தராங்க. இங்கே இருக்கக்கூடிய துர்கை கிட்ட நம்மளுடைய வேண்டுதல்களை நம்ம சொல்லும் பொழுது துர்கையுடைய கையில் ஒரு கிளி இருக்கிறதா ஐதீகம் இருக்கா. நமக்காக அந்த கிளி வந்து அம்பாளுடைய சன்னதிக்கு எதிரில் இருக்கிற கொடிமரத்தில் போயிட்டு நமக்காக அந்த வேண்டுதலை அம்பாள் கிட்ட சிபாரிசு செய்கிறதா ஒரு ஐதீகமும் இருக்குது. உடனே அதை ஏற்று அம்பாளும் நமக்காக அதை நிவர்த்தி செய்கிறதா சொல்கிறாங்க. இப்போ சமீபத்தில் தான் ரத சப்தமி முடிஞ்சுது. இங்கே வந்து சூரியனுடைய பாவம் தீந்த இடம் அப்படின்றதுனால இந்த ரத சப்தமி வந்து இங்கே ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க. இந்த ரத சப்தமி அன்னைக்கு மதியம் வந்து 1 மணிக்கு பஞ்சமூர்த்திகள் அப்படின்னு சொல்லி சூரிய புஷ்கரணியில் ரிஷப வாகனத்தில் வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தம் கொடுத்து அருள் புரிகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் எருகம் இலை, அருகம்புல், பசஞ்சாணம் இந்த மூணுத்தையும் வந்து நம்ம தலையில் வச்சு சங்கல்பம் செஞ்சு இங்கே சாமியை தரிசனம் செஞ்சால் 7 பிறவிகளுடைய பாவங்களும் நீங்கிறதா நம்மளுடைய முன்னோர்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த லலிதா சகஸ்கர நாமத்தை வந்து நம்ம டெய்லி வீட்டில் படிக்கும் பொழுது நம்மளுடைய எல்லா வித பிரச்சனைகளும் நீங்கி நமக்கு வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. அதனால் உங்களால் படிக்க முடியலைன்னா கூட பரவாயில்ல, லலிதா சகஸ்கர நாமமை வந்து நீங்கள் கேட்கவாவது செய்யுங்க. சிடிஸ்லாம் வந்து நிறைய கிடைக்குது, அதனால் வந்து அதை வாங்கி கூட நீங்கள் அதை கேளுங்க. முடிஞ்சால் ஓரளவுக்கு நீங்கள் படிக்கவும் செய்யுங்க. உங்களால் முடிஞ்சால் வெள்ளிக்கிழமையோ இல்லை வந்து பௌர்ணமி நாளில் கூட இந்த சகஸ்கர நாமத்தை படிங்க. இது வந்து இப்போ தமிழ்லேயும் கிடைக்குது, நிறைய புக் ஸ்டாலில் கிடைக்குது. இதை வாங்கிந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பூஜைலாம் முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து ரெட் கலர் வளையல் கொடுத்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வளையல் வந்திருக்கு. அவங்க எல்லாருக்காகவும் சேர்த்து நான் உங்களுக்காகவும் வேண்டிக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே எல்லாருடைய சந்தோஷமான நிகழ்ச்சிகள்லாம் இந்த வருஷம் நடக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.